ஹாய் விவோஸ், நாடாளுமன்ற விவாதத்தின் பொழுது பாஜக எம்பி திடீர் கைது. அதாவது பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நான் திரும்ப வந்துட்டேன் சொல்லு என்ற வசனத்திற்கு ஏற்ப மீண்டும் எம்பி பதவியை பெற்று நாடாளுமன்ற மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான உரையில் உருக்கமான மற்றும் ஆவேசமான பேச்சால் லோக்சபாவை அனல் பறக்க வைத்திருக்கின்றார் ராகுல் காந்தி. அதாவது மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது முதல் முறையாக ராகுல் காந்தியின் பேச்சு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் நாடாளுமன்றத்தில் இன்று நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது மூன்றாவது நாளாக விவாதம் நடைபெற்று வருகின்றது. நேற்று காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி பேசினார். இந்த வேளையில் மணிப்பூர் விவகாரத்தால் மத்திய அரசு பாஜக தலைவர்களை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். மணிப்பூர் மூலம் பாரத மாதாவை கொலை செய்து விட்டீர்கள், நீங்கள் தேச பக்தர்கள் இல்ல, நீங்க தேச துரோகிகள், மணிப்பூர் மாநிலத்தை இரண்டாக துண்டாக்கி விட்டீர்கள் என்று கடுமையான வார்த்தைகளால் தாக்கி பேசியிருந்தார். இதை அடுத்து மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி பேசினார். அப்பொழுது அவர் ராகுல் காந்தியை கடுமையான விமர்சனம் செய்தார். ஊழல்வாதிகள், ஊழலை கண்டுபிடித்தவர்கள் என்று சாடினார். மேலும் அவர் தமிழ்நாட்டை இழுத்து பேசினார். இதனால் தமிழகத்தை சேர்ந்த திமுக எம்பிக்கள் கடும் கோபமடைந்தனர். இது தொடர்பாக ஸ்மிருதி இரானி பேசுகையில், நீங்கள் மணிப்பூரை பற்றி பேசும் முன் தமிழ்நாடை பற்றி பேசுங்கள், பாஜக பற்றி பேசும் முன் உங்கள் கூட்டணி திமுக பற்றி பேசுங்கள், ஊழலை பற்றி பேசும் பொழுது உங்கள் கூட்டணியில் இருக்கும் திமுகவை பாருங்கள், நீங்கள் இந்தியாவிற்கு ஊழலை அறிமுகம் செய்த கட்சி, அதே போல தமிழ்நாட்டில் திமுக உள்ளது என்னும் வகையில் விமர்சனம் செய்தார். இதன் தொடர்ச்சியாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் திமுகவை சேர்ந்த நீலகிரி மாவட்ட எம்பி ஆர் ஆசா பேசினார். அப்பொழுது ஸ்மிருதி இரானி தன்னை கைது செய்வதாக மிரட்டுவதாக பரபரப்பான புகாரை அவர் முன்வைத்தார். அதோடு நீதிமன்ற பாஜகவின் கட்டுப்பாட்டில் உள்ளதா என கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக ஆராசா கூறுகையில், உச்ச நீதிமன்றம் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கின்றதா, நாட்டின் நீதிமன்றங்களை அச்சுறுத்தி கட்டுப்படுத்தி வைக்கின்றதா, பாஜக கைது செய்யப்படுவீர் என ஸ்மிருதி இரானி எனக்கு மிரட்டல் விடுத்திருக்கின்றார் என்று தெரிவித்தார். இதனால் லோக்சபாவில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் ஸ்மிருதி இரானி ஆர் ஆசா மீது கைது செய்யப்படுவீர்கள் என்று மிரட்டியதால் ஆர் ஆசா ஸ்மிருதி இரானி மீது குற்றச்சாட்டு வைத்ததால் தற்பொழுது ஸ்மிருதி இரானியை விசாரிப்பதற்காக நாடாளுமன்ற விவாதத்தின் பொழுது போலீசார் அங்கு நுழைந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் தற்பொழுது சிறிது நேரம் நாடாளுமன்ற விவாதம் நிறுத்தி வைக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. ஓகே விவோஸ், இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாம கம்பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.